ஈழத்தமிழர்களின் மூத்த பெரும் தலைமை தனது 91வது வயதில் இன்று தனது சுவாசத்தை நிறுத்தி கொண்டது. இலங்கை தமிழ் அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாததும் மறுக்க முடியாததுமான மிக பெரும் தூணாக திகழ்ந்தவர் ராஜவாரோதயம் சம்பந்தன். உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் இன்று இயற்கை எய்தினார். சுதந்திரத்திற்கு பின்னரான ஈழத்தமிழரின் அரசியல் வரலாற்றிலும் உரிமை கோரிய ஈழ விடுதலை போராட்ட காலம் மற்றும் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னரான காலத்திலும் ஈழத்தமிழ் மக்களிடத்திலென்றும் அவர் சார் அரசியல் என்றும் பிரிக்க முடியாத ஒரு ஆளுமையாக சம்பந்தன் இருந்திருக்கின்றார். விமர்சனங்களுக்கு அப்பால் தன்னுடைய காலத்திற்குள் ஈழத்தமிழர்களுக்கு அரசியல் சார் தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டுமென்ற கொள்கையில் மிக தீவிரமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டது மாத்திரமன்றி இறுதி வரை அதே கொள்கையில் உறுதியாகவும் நின்று மடிந்து போயிருக்கின்றார். 1933 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி திருகோணமலையில் பிறந்தவர் சம்பந்தன். யாழ்ப்பாணம் பத்திரிசியார் கல்லூரி மற்றும் மொரட்டுவை புனித செபஸ்தியான் கல்லூரி ஆகியவற்றில் கல்வியை தொடர்ந்த சம்பந்தன் சட்ட கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்கறிஞரானவர். 1972 இலங்கையின் முக்கிய தமிழ் கட்சிகளான தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஆரம்பித்து பின்னர் 1976 தமிழர் விடுதலை கூட்டணியாக உருவெடுத்த கட்சியின் ஊடாக 1977 நடந்த தேர்தலின் மூலம் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு 15,144 வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவானவர் சம்பந்தன். 1983 நடுப்பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினராக அனைவரும் நாடாளுமன்றத்தை புறக்கணித்தனர். இலங்கை அரசியலமைப்பின் 6வது திருத்த சட்டத்தின்படி தனி நாடு கோருவதற்கு ஆதரவளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுக்க மறுத்தமைக்காகவும் 1983 கருப்பு ஜீலை நிகழ்வுகளில் 3000 அதிகமான தமிழர்கள் சிங்களவர்களால் படுகொலை செய்யப்பட்டதற்கும் அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்பட்டதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தும் அவர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்தனர். 3 தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாமல் போனதால் சம்பந்தன் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை 1989 செப்டம்பர் 7 இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனையடுத்து 1989 இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழர் விடுதலை கூட்டணியின் ஊடாக திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்ட சம்பந்தனால் தேர்தலில் வெற்றியீட்ட முடியாமல் போனது. இதில் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம், அவர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 7 சந்தர்ப்பங்களிலும் ஒரே ஒரு முறை மாத்திரமே தோல்வியை சந்தித்திருக்கின்றார். இதேபோல தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் APRLF, டெலோ உள்ளிட்ட சில கட்சிகள் இணைந்து 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டதன் பின்னர் அந்த கூட்டமைப்புக்கு சம்பந்தன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அதனையடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக 2001 இடம்பெற்ற தேர்தலில் போட்டியிட்டு 18 பின்னர் மீண்டும் சம்பந்தன் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். அதன் பின்னர் 2004, 2010, 2015 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட நாடாளுமன்ற தேர்தல்களின் தமிழரசு கட்சியின் ஊடாக போட்டியிட்ட சம்பந்தன் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். இவற்றுள் 2015 தற்போதைய அதிபர் ரணில் மற்றும் முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன ஆகியோரின் நல்லாட்சி அரசாங்கத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் சம்பந்தன் செயல்பட்டு வந்துள்ளார். இதற்கு முன்னர் 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமைக்கப்பட்ட சிறிது காலத்திற்கு பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சார்பாக கூட்டமைப்பு செயற்படுகின்றது என்று எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் ஆனந்த சங்கரி விலகியிருந்தார். அத்தோடு 2004 இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயருடன் போட்டியிடுவதற்கு ஆனந்த சங்கரி தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்தவர்களை அனுமதிக்காததால்
சம்பந்த தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தமிழரசு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட இருந்தது. இந்த சமயத்தில் தமிழரசு கட்சியின் தலைவராக சம்பந்தன் தெரிவு செய்யப்பட்டார். அதன் பின்னரான தேர்தல்களிலும் தமிழரசு கட்சியின் சின்னத்தின் ஊடாக தேர்தலில் போட்டியிட்ட சம்பந்தன் தொடர்ந்தும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார். 2020 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் உடல்நல குறைவு காரணமாக நாடாளுமன்ற அமர்வுகள் உள்ளிட்ட பல அரசியல் சார் நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பது குறைவாக இருந்த போதும் தமிழ்சார் அரசியல் நிகழ்வுகளை பழைய உத்வேகத்துடனேயே முன்னெடுத்து வந்தார். குறிப்பாக தற்போதைய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்களான மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்ட மூத்த தலைவர்களாக இருக்கட்டும், நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட இளம் அரசியல்வாதிகளாக கூட இருக்கட்டும், அனைவருக்குமே சம்பந்தன் மீது தனிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் காணப்பட்டது. இலங்கை தமிழர்களின் அரசியல் தீர்வுக்காக உள்ளூர் மாத்திரமன்றி சர்வதேச தலைவர்களையும் சந்தித்து தமது அழுத்தங்களை கொடுப்பதும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதிலும் சம்பந்தன் எப்போதுமே சோர்வு காட்டியதில்லை. குறிப்பாக நாடாளுமன்றத்திற்குள் இடம்பெறும் வாத விவாதங்களின் போதும் தமிழர்களுக்கு எதிராகவோ அல்லது தமிழர்களை தூற்றும் விதமாகவோ கீழ்நிலைப்படுத்தியோ சிங்கள அரசியல்வாதிகள் கூச்சலிடும் போது அதற்கு தக்க பதிலடி கொடுத்து சம்பந்தன் ஆற்றும் உரை பலரிடத்தில் வரவேற்பை பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இவைகளை கடந்து தமிழரசு கட்சியின் ஸ்தாபகர் சாமுவேல் ஜேம்ஸ் வேலுப்பிள்ளை செல்வநாயகத்திற்கு பின்னர் ஒரு அடைமொழியுடன் நோக்கப்பட்ட ஒரு தலைவர் என்றால் அது ராஜவரோதயம் சம்பந்தர் ஒருவரேயாவார். செல்வநாயகம் தந்தை என்று விளிக்கப்பட்டது போன்று சம்பந்தன் ஐயா என்று விளிக்கப்பட்டிருக்கின்றார். தமிழர்களுக்கான அரசியல் தேர்வு என்பது பல தசாப்தங்களாக கேள்விக்குறியாகவே இருக்கும் நிலையில் தன்னுடைய காலத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை உருப்படியாக செய்ய வேண்டும் என்பதில் சம்பந்தன் மிக தெளிவாகவே செயல்பட்டிருந்தார். நாடாளுமன்றத்திற்கு உள்ளிருந்து தமிழர் உரிமைகளுக்காக சம்பந்தன் குரல் கொடுத்து வந்த போதிலும் உரிமை கோரிய ஆயுத போராட்ட காலத்தில் விடுதலை புலிகளின் செயற்பாட்டு காலத்தில் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக சம்பந்தன் செயல்பட்டிருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக அந்த கால பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அலலத ஏனைய அமைப்புகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ தமிழர் அரசியலில் எவ்விதமான தீர்மானமும் இடமும் இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. 2009 ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் தான் சம்பந்தன் தமிழ் மக்களின் அரசியலை வழிநடத்தும் மிக பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். தலைமை பொறுப்பை ஏற்ற சம்பந்தன் என்றுமே சளைத்து போய்விடவில்லை. அவர் முன்னால் அடுத்த தமிழர் தலைமுறை நிம்மதி பெருமூச்சு விட தேவையான பாதையை அமைக்க வேண்டிய மிக பெரும் பொறுப்பு கையளிக்கப்பட்டிருந்தது. அவ்வாறே தன்னுடைய காலத்தில் ஒரு சரியான அடித்தளத்தை போடுவதற்கான தத்துணிவும் ஆற்றலும் உள்ள தலைமைத்துவம் அவரிடம் இருந்தமை மறுக்க முடியாத ஒன்று.